அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அம்மையப்பர், நுரையீரல் சிறப்பு மருத்துவர், ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல். உலக ஆஸ்மா தினமான இன்று ஆஸ்மாவை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி அலசுவோம். ஆஸ்மா என்பது மூச்சு குழாய்களை பாதிக்கும் ஒரு நாள்பட்ட நோயாகும். ஆஸ்மா ஈஸ்மோபீலியா மற்றும் அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் என்று பலவாறு இந்த நோய்க்கு பெயர்கள் உண்டு. ஆஸ்மா என்பது பொதுவாக ஒரு பரம்பரை நோயாகும். ஆனால் சிலருக்கு தொழில் சம்பந்தமாக ஏற்படும் தூசி மற்றும் ஆவிகள், வேப்பர்ஸ், ரசாயன வாயுகள் ஆகியவற்றால் கூட ஆஸ்மா ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 60 வயதில் முதன்முறையாக ஆஸ்மாவின் அறிகுறிகள் தென்படும் சிலருக்கு 60 வயதில் தென்படும். இதை பற்றி கூற வேண்டுமானால், பெரும்பான்மையான நோயாளிகளுக்கு மூச்சு திணறலோடு சேர்ந்து விசிலிங் சவுண்ட் எனப்படும் வீசிங் சேர்ந்து வரும். இதுதான் ஆஸ்மாவின் இயல்பான வெளிப்பாடு. இயல்புக்கு மாறான வெளிப்பாடுகள் என்று பார்த்தால், சில பேருக்கு வறட்டு இருமலோ அல்லது நெஞ்சு நெருக்கமாகவோ அறிகுறிகள் தென்படலாம். இயல்புக்கு மாறாக அறிகுறிகள் தென்படும் போது அதை கண்டறிவதற்கு நோய் உள்ளவர்களுக்கு எப்பொழுது இந்த தாக்கம் ஏற்படுகின்றது என்று பார்த்தால், பொதுவாக சில காரணிகள், அதாவது பிரெசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் என்று கூறுவோம், அந்த காரணிகள் மூலமாக ஒருவருக்கு ஆஸ்மாவின் அறிகுறிகள் தூண்டப்படுகின்றன. உதாரணத்திற்கு, சில பருவ காலங்களில் ஏற்படும் வைரஸ் தொற்று மற்றும் சில பருவ காலங்களில் ஏற்படும் மகரந்தம் அல்லது உணவு பழக்க வழக்கங்கள், நமக்கு ஒத்துக்காத ஒவ்வாத பழங்களோ காய்கறிகளோ உட்கொள்ளும் போது ஒருவருக்கு ஆஸ்மா அறிகுறிகள் ஏற்படும். ஆஸ்மா சிகிச்சை பற்றி பார்க்க வேண்டுமானால், நோயின் காரணிகளை சரியாக கண்டுபிடித்து அவற்றை தவிர்த்தாலே ஆஸ்மாவின் அறிகுறிகள் வராமல் தடுக்க முடியும். இந்த காரணிகள் ஒரு நபருக்கு நபர் வேறுபடும். அவற்றை மருத்துவருடன் ஆலோசித்து அல்லது சில டெஸ்டுகள் மூலம் பரிசோதித்து காரணிகள் என்னென்ன என்பதை கண்டுபிடித்து அவற்றை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். மருத்துவ சிகிச்சையை பொறுத்தவரைக்கும் 2 வகையான மருந்துகள் உள்ளன. ஒன்று நிவாரணிகள், 2வது கட்டுப்படுத்தும் மருந்துகள். நிவாரணிகள் என்பது அனைவருக்கும் தெரிந்த இந்த சால்புட்டமால் இன்ஹேலர். ஒருவருக்கு வீசிங் வரும் நேரம் சால்புட்டமால் மருந்தை உள்ளிழுத்து நோயின் அறிகுறிகளிலிருந்து சிறிது நேரத்துக்கு விடுபடலாம். ஆனால் ஒருவருக்கு அடிக்கடி வீசிங் வரும்போது வெறும் நிவாரணிகளை மட்டும் யூஸ் பண்ணுவதால் நோய் கட்டுக்கடங்காது. ஆஸ்மாவை பொறுத்தவரை அந்த வியாதியை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமாகும். கட்டுப்படுத்தும் மருந்துகள் என்று பார்த்தால் முக்கியமாக ஸ்டீராய்டு மருந்துகள். ஸ்டீராய்டு மருந்துகள் மாத்திரையாகவோ ஊசியாகவோ போடுவதை விட உள்ளிழுக்கும் முறையில் உபயோகப்படுத்துவதுதான் பாதுகாப்பானது. ஆகவே உள்ளிழுக்கும் மருத்துவ சிகிச்சை அதி முக்கியமானது ஆஸ்மா பேஷன்ஸ். அதில் சாதாரணமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னவென்றால், உள்ளிழுக்கும் முறை சரியாக கடைபிடிக்காமல் இருந்தால் மருந்து சரியாக உள்ளே போகாது. ஆகவே இந்த இன்னேலர் எனப்படும் உள்ளிழுக்கும் மருந்துகளை மருத்துவரின் அறிவுரைப்படி சரியாக கேட்டறிய வேண்டும். மருத்துவர் நோயாளிகள் சரியாக அந்த இன்னேலரை பயன்படுத்துகிறார்களா என்று பார்ப்பது அவர்களுடைய கடமையாகும். ஆஸ்மா சிகிச்சையை பொறுத்தவரைக்கும் ஒரு நோயாளி தன்னுடைய அறிகுறிகள் ஓரளவுக்கு சரியான ஒன்றிலேயே சிகிச்சையை நிறுத்திவிடக்கூடாது. நோய் அறிகுறிகள் பற்றிய விழிப்புணர்வு ஒருவருக்கொருவர் மாறும். சில பேர் நல்லா இருக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அந்த நேரம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா வீசிங் இருக்கலாம், அல்லது மூச்சு குழாய்கள் சுருங்கிய நிலைக்கான அறிகுறிகள் அந்த ஸ்பைரோமெட்ரிக் டெஸ்டில்
தெரியலாம். ஆகவே மருத்துவர் நம்மை மதிப்பீட்டு செய்து ஆஸ்மா கண்ட்ரோலில் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து அதற்கேற்றாற்போல் வைத்தியம் செய்வது மிக அவசியம். சோ ஆகவே இந்த கட்டுப்படுத்தும் மருந்துகள் எத்தனை காலத்திற்கு யூஸ் பண்ண வேண்டும் என்பது மருத்துவரின் அடிப்படைப்படி சரியாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு மருத்துவர் ஒரு 2 வாரத்திற்கு மருந்து கொடுத்து திரும்ப வர சொன்னால் அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும். எனக்கு சரியாக போய்விட்டது என்று நிறுத்திவிட்டால் நோய் கட்டுக்கடங்காது. கட்டுக்கடங்காத நோயால் என்ன பிரச்சனை என்றால், ஒரு பல வருடங்கள் கழித்து மூச்சுக்குழாயின் அந்த விரியும் தன்மை படிப்படியாக குறைந்து மூச்சுக்குழாய்கள் நிரந்தரமாகவே சுருங்கிய நிலையில் சிஓபிடி எனப்படும் ஒரு பின்னடைவு ஏற்படும். சிஓபிடி ஒரு கட்டத்தில் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியராக மாறி ஒருவர் ஆக்சிஜனை எந்த நேரமும் பயன்படுத்திக் கொண்டே உயிர் வாழ வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆகவே ஆஸ்மா வைத்தியத்தை பொறுத்தவரை கட்டுப்படுத்தும் மருந்துகளை மருத்துவரின் அறிவுரைப்படி அவர் சொல்லும் காலகட்டத்திற்கு பயன்படுத்தி மருத்துவரின் கண்காணிப்பில் சிறந்த முறையில் நோயை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது மிக அவசியமாகும். சரியான சிகிச்சை மூலம் நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் ஆரோக்கியமான ஒருவருடைய வாழ்க்கையை போல ஆஸ்மா உள்ளவர்களும் எந்த சிக்கலும் இன்றி நீண்ட ஆயுளை ஆரோக்கியமாக வாழ முடியும். நன்றி.